11th மேக்ஸ் த செட் லேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல எக்சர்சைஸ் 1.12 ல சப்டிவிஷன் 4 இது பார்க்கறோம் அதாவது கீழ உள்ள செட் வந்து சிமெட்ரியா ட்ரான்சிட்டியா ரிஃப்ளெக்சிவிட்டியா டிஸ்கஸ் பண்ணப்றோம் ஏங்கற செட் எடுத்துறோம் அதுல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபெமில ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்றோனா ஏ ரிலேட்டட் டு பி னா இஃப் ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி ஏக்கு பதில் எந்த எலிமெண்ட் இருந்தாலும் அப்படிதான் அதே மாதிரி தான் அது ரிலேஷனா இருந்தா நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் பி ஆ இருக்கும் நாட் ஏ சிஸ்டர் அதுதான் இப்போ வந்து நம்ம ரிஃப்ளெக்சிவிட்டி இருக்கான்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஏங்கற செட்டை எடுத்துக்கிறோம் ஃபேமிலில ஃபெமில மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க ஒரு கிராணி இருப்பாங்க ஒரு மதர் இருப்பாங்க ஒரு டாட்டர் இருப்பாங்க இந்த மூணு பேரே மூணு பேர் மட்டும் நான் இப்போ எழுதிக்கிறேன் இது ரிஃப்ளெக்சிவிட்டியான்னு பார்க்குறோம் இது ரிஃப்ளெக்சிவிட்டியானா ரிஃப்ளெக்சிவிட்டினா என்னது ஏ ரிலேட்டட் டு ஏ அப்போ இங்கே இங்கே என்ன இருக்குது இங்கே ஃபஸ்ட் நம்ம ஜி எடுத்துக்கிறோம் கிராணி எடுத்துக்கிறோம் அப்போ ஜி ரிலேட்டட் டு ஜி அதாவது ஜி ரிலேட்டட் டு ஜியான்னு பார்க்குறோம் ஜி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ஜி ஒரு கிராணியே அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது அதனால இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது நாட் ஏ சிஸ்டருங்கிற கண்டிஷன் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அதனால ஜி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஜி இதே மாதிரி நம்ம மதர் கேட்டுக்கலாம் மதரும் அப்படிதான் மதர் இஸ் நாட் ஏ மதர் ஆஃப் சிஸ்டர் ஆஃப் மதர் அதே மாதிரி நம்ம மதர் கேட்டால் மதர் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர் ஒரு மதரே அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது டாக்டர் அடுத்த டாக்டர் எடுத்தாலும் டாக்டரே அவங்களுக்கு சிஸ்டராக அந்த டாக்டரே அவங்களுக்கு சிஸ்டராக இருக்க முடியாது அப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் இந்த கண்டிஷன் நாட் ஏ சிஸ்டருங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அதனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் த ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அடுத்தது வந்து சிமெட்ரிசிட்டியான்னு பார்க்க போகிறோம் சிமெட்ரிசிட்டினா இப்போ நம்ம மதரையும் டாக்டரையும் எடுத்துக்கிறோம் எம் ரிலேட்டட் டு டி டி ரிலேட்டட் டு எம்மா இருக்கணும்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எம் ரிலேட்டட் டு டி அது ஒரு மதர் வந்து இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாக்டர் ஒரு மதர் வந்து ஒரு டாக்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது அப்போ இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது எம் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டி ஒரு டாக்டருக்கு வந்து மதர் சிஸ்டராக இருக்க முடியாது அதே மாதிரி தான் ஒரு டாக்டர் வந்து மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது டி ரிலேட்டட் டு எம் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் அப்போ டி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் எம் இது டி ரிலேட்டட் டு எம் ஆயிடு அப்போ தேர்ஃபோர் தட் இஸ் சிமெட்ரிக் அடுத்தது நம்ம டிரான்சிட்டிவிட்டியான்னு பார்க்க போகிறோம் டிரான்சிட்டிவிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு ஜி ரிலேட்டட் டு கிராணி கிராணி ரிலேட்டட் டு மதர் அண்ட் மதர் ரிலேட்டட் டு டாட்டர் அப்போ கிராணி ரிலேட்டட் டு டாட்டரான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஜி ரிலேட்டட் டு எம் ஒரு கிராணி வந்து மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது அப்போ ஜி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் மதர் அதே மாதிரி ஒரு மதரும் ஒரு டாக்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது அப்போ எம் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் அப்போ ஒரு கிராணியும் டாக்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியாது அப்போ ஜி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் கிராணி டாட்டர் சாரி ஜி இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் டாட்டர் அதாவது இங்கே நாட் ஏ சிஸ்டர் தான் இங்கே கண்டிஷன் இந்த கண்டிஷன் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது எல்லா இதுலேயும் அப்போ இது அப்போ தட்ஸ் வை இட் இஸ் டிரான்சிட்டிவிட்டி Thank you.